ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு மீனாட்சி அண்ட் மீனாட்சிஸ் கிச்சன் அண்ட் ஹோம் அப்ளையன்சஸ். நான் சங்கர். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எதனாலனா நியூ இயர் ஆஃபர் வந்துட்டு சூப்பராக புக் ஆகிட்டுருக்கு, அதுக்காக ரொம்ப 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 நன்றி. அப்புறம் இப்போ பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்துட்டு ரிப்பீட்டடாக நாங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுற கொஷின்ஸ் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஷீட் அயான் பெஸ்ட்டா கேஸ்ட் அயான் பெஸ்ட்டா அப்படின்னு கேட்டுட்டே இருக்காங்க. கீழேயும் கேட்குறாங்க எது வாங்கலான்னு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏன் வந்து ஷீட் அயானில் 8 பொருள் தரீங்க, ஏன் கேஸ்ட் அயானில் வந்துட்டு 3 பொருள் தந்துட்டு 2 ஷீட் அயான் கொடுத்துருக்கீங்கன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அப்புறம் வந்து கஸ்டமர் கேரில் வந்துட்டு கால் பண்ணி கேட்குறது, சாரை வந்துட்டு ஷீட் அயானுக்கும் கேஸ்ட் அயானுக்கும் ரெண்டுக்கும் கொஞ்சம் கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க சொல்லுங்கள், நாங்கள் ரெண்டுலேயுமே தோசைக்கல் வருது, எது சூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கஸ்டமர் கேரில் வந்து குவைரிஸ் வந்துகிட்டே இருக்குது. அதனால தான் இன்றைக்கி, ஏன்னா இது இப்போ வந்துட்டு கேஸ்டியோன் இன்னொரு 100 செட்டு இருக்குது, ஷீட்டையோன் 500 முடிஞ்சிருச்சு, ஆனால் இன்னொரு 200 வந்துட்டு ரெடி பண்ண முடியுங்கிறனால இன்னொரு 200 பீஸ் மட்டும் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபேக்ட்ரியில். அதனால வந்துட்டு இப்போது இதில் வந்துட்டு 200 பீஸ் இப்போ அவைலபிளாக இருக்குது. அப்சே ஆன்லைனில் வந்துட்டு ஸ்டாக் அப்டேட் பண்ணிட்டேன். இப்போது கேஸ்டியோன் வந்துட்டு இன்னொரு 100 செட்டு தான் இருக்குது 500 செட்டில். ஸோ தட் அது வேணும்னா புக் பண்ணிக்கலாம். கேஸ்டியோன் வந்து பார்க்கும்போது P8, ப்ராடக்ட் நம்பர் 8. ஷீட்டையான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ப்ராடக்ட் நம்பர் 12. ஓகே, இதுதான் வந்துட்டு சிம்பிளாக சொல்லலாம். இதில் என்னென்ன வருது அப்படின்னு பார்க்கும்போது, P8 ஒரு 12 inches தவா, நல்லா ஹெவியான தவா ஒன்று, ஒரு கோல்டன் ஃபினிஷ் ஆப்பச்சட்டி ஒன்று, அடுத்தது வந்து 9 குழி பணியாரக்கல் ஒன்று, 9 குழி பணியாரக்கல் ஒன்று, அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு தட்கா பேன் ஒன்று, அப்புறம் வந்து ஒரு தோசை மாவு ஸ்ப்ரெட்டர், இந்த மாஸ்டர்லாம் ஊற்றுவாங்க இல்லையா ஹோட்டல்ஸில், அந்த மாதிரி வந்துட்டு தோசை கிண்ணம் வந்துடும். அப்புறம் வந்துட்டு 2 கிளவ் 2 இருக்குது. இது வந்து கேஸ்டியானுக்கு மட்டும்தான் வரும், ஷீட் அயானுக்கு வராது. ஓகே, இது வந்துட்டு பார்க்கும்போது 4500-5000 இருக்கிற ப்ராடக்ட்ஸ். இது வந்து இப்போ 2222 நியூ இயர் ஆஃபருக்காக கொடுத்துட்ருக்கோம். புக்கிங் சூப்பராக நடந்துகிட்ருக்கு. 500 செட்டு தான் ஒவ்வொரு செட்டும் சொல்லியிருந்தேன். இதில் வந்து 400 புக்காக இருக்குது, இன்னொரு 100 தான் இருக்குது, இன்னொரு கரெக்டாக 9 இருக்குது நம்ம ஆஃபர் பீரியட் முடியறதுக்கு. அதுக்குள்ளே வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க. 2222. அடுத்தது வந்து பார்க்கும்போது ஷீட் அயான். இந்த ஷீட் அயானில் பார்க்கும்போது 8 வெரைட்டிஸ் ஆஃப் ஷீட் அயான் வருது. பெரிய கடாய். ஓகே, இப்போ என்னுடைய ஃபேஸ் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ பெருசுது இருக்குது அப்படிங்கிறது. ஷீட் அயான் பெரிய கடாய் ஒன்று, அடுத்தது வந்து ஃப்ளாட் பாட்டம் கடாய் ஒன்று, அடுத்தது ஃப்ளாட் பாட்டம் கடாய் சிங்கிள் ஹேண்டில் ஒன்று, ஒரு தட்கா பேன் தாளிப்பு கரண்டி ஒன்று, ஒரு ஃப்ரை பேன் டபுள் ஹேண்டில் ஃப்ரை பேன் ஒன்று, அடுத்தது வந்துட்டு சிங்கிள் ஹேண்டில் உட்டன் ஹேண்டில் ஃப்ரை பேன் ஒன்று, அடுத்தது இது வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஷீட்டையான் தோசை தவா 3 mm திக்னஸ், அடுத்தது உங்களுக்கு ஒரு மாவு ஸ்ப்ரெட்டர். இது எல்லாமே சேர்த்து 5000 MRP இருக்கிற ப்ராடக்ட் உங்களுக்கு 2222 மட்டும்தான். ஓகே, இப்போ கமிங் டு த டிஃப்ரென்ஸ். இப்போது எதனால் வந்துட்டு ஷீட் அயானில் ஃபஸ்ட்டு கொஷின் என்கிட்ட அவங்க கேட்டது, பிரதர் எதனால் ஷீட் அயானில் இவ்வளோ வெரைட்டிஸ் தரீங்க, கேஸ்ட் அயானில் 3 கேஸ்ட் அயான் போட்டுட்டு ஒரு 3 அடிஷ்னல் ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்கீங்கன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இது நான் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஷீட் அயான்னா என்ன, எப்படி செய்கிறாங்க, கேஸ்ட் அயான்னா என்ன, அது எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிற டிஃப்ரென்ஸ் நான் உங்களுக்கு சொல்லணும். ஓகே, இப்போது ஜென்ரலாக பார்த்துட்டிங்கன்னா அயர்ன் அப்படிங்கிறது வந்து பூமியிலேருந்து எடுக்கிற கண்டென்ட்டு தான், ஒரு மெட்டல், பூமியில் நிலத்துலேருந்து வர மெட்டல் தான் ஒரு மினரல். ஓகேங்களா, ஒரு மெட்டல் ஒரு மினரல் தான் வந்துட்டு அயர்ன். அந்த அயனை எடுத்து டைரெக்டாக வந்துட்டு உருக்கி ஷீட்டாக ஊற்றுவாங்க. அந்த ஷீட்டாக ஊற்றுறது தான் இந்த அயர்ன். ஷீட் அயர்ன் செய்கிறது என்னன்னா, இது ஒன்லி அயர்ன் வித்தவுட் எனி மிக்சர், எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் பியோர் அயன் இது வந்துட்டு அயன் ஷீட்டில் செய்கிறது. சரிங்களா, இதுதான் வந்துட்டு அயன் ஷீட் அயான் அப்படிங்கிறது. அடுத்தது வந்து கேஸ்ட் அயான்னா என்ன, கேஸ்ட் அயான்னா நிறைய பேருக்கு வந்துட்டு கேஸ்ட் அயான் வந்து புதுசாக தெரியுது. கேஸ்ட் அயானுங்கிறது புதுசே கிடையாது, ரொம்ப பழமை வாய்ந்தது. உங்கள் அம்மாச்சி இல்லைன்னா அம்மா இந்த மாதிரி பாட்டி இந்த மாதிரி இருந்தாங்கன்னா உங்களை கேட்டு பாருங்கள், வார்ப்பு கல்லுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, வார்ப்பு, அந்த வார்ப்புங்கிறது தான் வந்து டெக்னிக்கலி இந்த இங்கிலீஷ் டெர்மினாலஜி பார்க்கும்போது கேஸ்ட் அயரன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த கேஸ்ட் அயரன் எப்படி செய்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இதில் வந்து 97% ஆஃப் அயன்,
இதில் எப்படி 100% அயன் இருக்குது, இதில் வந்து 97% அயன் இருக்குது, மிச்சம் 3% பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கார்பன் அண்ட் சிலிக்கா. கார்பன் அப்படிங்கிற பார்க்கும்போது உங்களுக்கு வந்துட்டு கோல்னு சொல்லலாம். அடுத்தது வந்து சிலிக்காங்கும் போது மணல், சிலிக்காங்கிறது வந்து மணல், ஓகேங்களா. அது ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த வார்ப்பு. இந்த ஷீட் அயான், இது வந்து இந்த அயான் எப்படி இருக்கும்னா ஷீட்ஸாக தயார் பண்ணிடுவாங்க. பெரிய பெரிய மிஷின் வச்சுட்டு இப்போ நீளமாக இருக்கிற ஷீட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேனே பாருங்கள், உங்களுக்கு இந்த வடிவம் எடுத்துகிட்டு வரணுன்னா ஒரு பொருளை இந்த மாதிரி தட்டையாக இருக்கிறப்போ ஒரு ஷீட்டை வந்துட்டு மிஷினில் இப்படி வைப்பாங்க. மேலேருந்து ஒரு டன், ஒரு 2000 டன் இருக்கிற மாதிரி ஒரு மிஷின் வந்துட்டு ஒரு சும்மா ஒரு ப்ரெஸ் கொடுக்கும். இந்த ப்ரெஸ் கொடுக்கும்போது இந்த மாதிரி வடிவம் வந்துடும். அந்த மாதிரி வடிவம் வரதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஷீட் அயான். இது வந்து ஷீட் மாதிரி இருக்கும், ஷீட் மாதிரி இவ்வளோ பெரிய 2mm 3mm இந்த மாதிரி ஷீட்ஸ் இருக்கும். அந்த ஷீட்ஸில் செய்யக்கூடியத பொருள் தான் வந்துட்டு உங்களுக்கு ஷீட் அயானுங்கிறது, சரிங்களா. கேஸ்ட் அயான் அப்படிங்கிறது என்னென்னா, நான் சொன்னேன் இல்லைங்களா, 97% அயனும் மிச்சம் 3% வந்து கார்பன் அண்ட் சிலிக்கா, இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி மூணு பொருளாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டை ஒன்று செய்வாங்க. இதுக்கு டை எல்லாம் கிடையாது, இது வந்து ஹேண்ட்மேடில் தான் செஞ்சிட்ருந்தாங்க. இப்போ தான் மிஷின் மேட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு கேஸ்டியான் பொறுத்த முடிக்கும். இது வந்து பார்க்கும்போது இந்த தோசைக்கல்லுனா, இந்த தோசைக்கல்லுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இதே மாதிரியே ஒரு என்ன சொல்லுவாங்க, உருவம் செஞ்சுருவாங்க, அது வந்து டைன்னு சொல்லுவோம். அந்த உருவம் செஞ்சுட்டு இதை மூணு ஆஃப் மிக்சரை வந்துட்டு ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு குழம்பு மாதிரி, இந்த ஆரஞ்சு கலரில் குழம்பு மாதிரி ஆன பிறகு ஊற்றுவாங்க. அது ஊற்றும் போது கூல்டவுன் டெம்பரேச்சர், ரூம் டெம்பரேச்சர் வந்த உடனே பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா சாலிடாக டேர்ன் ஆகிடும். அதுதான் வந்து கேஸ்ட் அயரோன், சரிங்களா. இதில் வந்துட்டு மூணு மெட்டீரியல்ஸ் மிக்ஸ் ஆகிருக்கு. இதில் வந்து 100% உங்களுக்கு அயன் மட்டும்தான். இதுதான் கேஸ்ட் அயரனுக்கும் ப்ளஸ் ஷீட் அயரனுக்கும் உண்டான வித்தியாசம். இப்போ நான் சொல்கிறேன், எதனால் வந்துட்டு ஷீட் அயான் வந்து விலை கம்மியாக இவ்வளோ பொருள் கொடுக்க முடியுது உங்களால், கேஸ்ட் அயரன் வந்து விலை ஜாஸ்தியாக. ஆமாம், எப்படி சொல்லணும்னா உங்களுக்கு வந்துட்டு பார்க்கும்போது லேபர் சார்ஜ், இப்போ ஒரு பொருளை வந்து ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது பார்த்துட்டிங்கன்னா லேபர் சார்ஜ் தான். இப்போது இது வந்துட்டு ஒரு நாளைக்கு வந்துட்டு 100 கல் தான் செய்ய முடியும். இந்த இந்த ஷீட் அயன் பார்த்துட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு 1000 கல் கூட செய்யலாம், 1000 கல் 2000 கல் கூட செய்யலாம். ஏன்னா ஒரு மிஷின் வந்துட்டு அது ஷீட்டை ப்ரெஸ் பண்ணுது, அவ்வளோதான். இது வந்து உருக்கி ஊற்றி அதை ஓப்பன் பண்ணி எடுத்து இதை பாலிஷ் பண்ணி இதை ரப் பண்ணி இந்த கார்னர்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துட்டு எல்லாம் நீட் பண்ணி செதிலெல்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து நீட் பண்ணி லேபர் காஸ்ட் இதுக்கு ஜாஸ்தியாகுது. அடுத்தது வெறும் கேஸ்ட் அயரன் அப்படிங்கும்போது விலை கம்மி. இப்போ நம்ம கொடுக்கறது என்னன்னா சீசன்டு, ப்ரீ சீசன்டு சொல்லுவாங்க, அதாவது நீங்கள் வாங்குறதுக்கு முன்பே வந்துட்டு பழக்கப்படுத்தின கல். இப்போ இது மூணும் பார்த்துட்டிங்கன்னா, இந்த தோசைக்கல் ஆகட்டும், நம்ம ஆப்பச்சட்டி ஆகட்டும், பாருங்கள் இந்த தோசைக்கல், இந்த ஆப்பச்சட்டி, அடுத்தது இந்த பணியாற்கல், இது மூணும் வந்து நாங்கள் ஏற்கனவே வந்துட்டு பழக்கப்படுத்தினது. இந்த பழக்கப்படுத்தினதுக்கு வந்துட்டு ஒரு ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு ஃபீ இருக்கு இல்லையா. அது என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த இதில் வந்துட்டு வெஜிடபிள் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயிலாக இருக்கலாம், இல்லைனா வெஜிடபிள் ஆயில் சொல்லலாம், கிரவுண்ட் ஆயில், இந்த மாதிரி வெஜிடபிள் ஆயில் இதில் போட்டு இதுக்கு ஒரு ஓடிஜின்ட்டு ஒரு மிஷின் இருக்குது, நல்ல பெரிய மிஷின். ஒட் அ டைம் பார்த்துட்டிங்கன்னா உள்ளே வந்துட்டு ஒரு 100 பொருள் தான் வைக்க முடியும். அந்த ஓடிஜி வந்து ஒரு ஹை டெம்பரேச்சர் வச்சுட்டு, நம்ம எப்படி வீட்டில் வந்து கேக் பேக் பண்ணுறோம் இல்லையா, அந்த கேக் பேக் பண்ணும்போது என்ன, ஓடிஜியை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிவிடுவோம். ப்ரீ ஹீட் பண்ண பிறகு நல்ல மைதா மாவு இதெல்லாம் முட்டை இதெல்லாம் போட்டு நல்லா விஸ்க் பண்ணி நல்லா ப்ளஃபியாக வந்தப்புறம் உள்ளே வச்சுட்டு நீங்கள் 20 மினிட்ஸ் வந்து ஹை டெம்பரேச்சரில் 20 மினிட்ஸ் வைப்பீங்க இல்லையா. அதே மாதிரி ப்ராசஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கேஸ்ட் அயரன் வந்துட்டு நல்லா செஞ்ச பிறகு, ஃபினிஷிங் எல்லாம் செஞ்ச பிறகு, எண்ணெயெல்லாம் ஊற்றி நல்லா ஊறின பிறகு, அது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஓடிஜி, ப்ரீ ஹீட் பண்ண ஓடிஜியில் இது வச்சுட்டு வெளியில் எடுத்து பண்ணுறது தான் வந்துட்டு ப்ரீ சீசன்டுன்னு சொல்கிறது. இது சீசன் பண்ணாதது வந்து ரொம்ப விலை கம்மி, சீசன் பண்ணது வந்துட்டு விலை ஜாஸ்தி. அதுவும் இல்லாமல் நம்ம இப்போ கொடுத்துட்ருக்கிறது வந்து ப்ரீமியம் செக்மெண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸு. இந்த ப்ரீமியம் செக்மெண்ட்டில் வந்து பார்க்கும்போது 97% உங்களுக்கு அயனும் மிச்சம் 3% வேறு இருக்கும். இதே விலை கம்மி, நிறைய பேர் கேட்குறாங்க 150 ரூபாய் கிடைக்குது, 250 ரூபாய் கிடைக்குது, 300 ரூபாய் கல் கிடைக்குதுன்னா அது என்னென்னா பழைய இரும்பு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே வர்ஜின் அயன், வர்ஜின் அயன். வர்ஜின் அயன் என்ன, பூமியிலேருந்து உருவாக்கப்பட்ட அந்த அயனை வந்துட்டு எந்த ஒரு கலப்படம் பண்ணுறதுக்கு முன்னாடியே பியூரா ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறது தான் வர்ஜின் அயன். இப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் அங்கே பார்த்தேன், இங்கே பார்த்தேன், அந்த கடையில் பார்த்தேன்,
ரோட்டு கடையில் பார்த்தேன், இந்த மாதிரி கடைகளில் வந்துட்டு 250 ரூபாய்க்கு தோசைக்கல் இருக்குது, பணியாரங்கள் 150 ரூபாய்க்கு இருக்குது, 250 ரூபாய்க்கு இருக்குது, கேஸ்டியோன்னா அது வாங்கிட்டு எண்ணெய் ஊற்றி வெங்காயம் தாளிச்சு கொட்டிக்கிட்டால் போதும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து பார்க்கும்போது பழைய இரும்பு, நீங்களே உங்கள் வீட்டில் பழைய இரும்பு போடுவீங்க, கிலோ 15 ரூபாய் 20 ரூபாய்க்கு பழைய இரும்பு போடுவீங்க இல்லையா, அந்த இரும்பு வாங்கி அவங்க உரிக்கி செய்வாங்க, அதுதான் விலை கம்மியான ஐரன். இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு பியோர் வெர்ஜின் ஐரன் தான், பழைய இரும்பெல்லாம் இவ்வளோலாம் கிடைக்காது, ஏன்னா அவ்வளோ நம்ம குவாலிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம் மேனுஃபேக்சர் பண்ணுறதுனால புது ஐரன் தான் நமக்கு வந்துட்டு செட் ஆகும். அதுவும் இல்லாமல் ப்ரீமியம் குவாலிட்டி கேஸ்ட் ஐரன்ஸ் தான் இது. ஓகே, நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அதனால தான் உங்களுக்கு என்ன பண்ணுறோன்னா, ஷீட் ஐரன்ஸ் வந்துட்டு மேனுஃபேக்சரிங் காஸ்ட் கம்மி, லேபர் காஸ்ட் கம்மிங்கிறனால இதோட விலை கம்மி, அப்போ நிறையா பொருள் அந்த 2222 ரூபாய்க்கு தர முடியும். இதே இந்த 2222 ரூபாய்க்கு பார்த்துட்டிங்கன்னா கேஸ்டியனில் ஒரு 8 பொருள் எல்லாம் கொடுக்க முடியாது. அதனால் பார்த்துட்டிங்கன்னா ஒரு பெரிய தோசைக்கல், ஒரு ஆப்பச்சட்டி இல்லைன்னா வடச்சட்டின்னு சொல்லலாம், அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா பணியாரக்கல், இது மூணுமே வந்துட்டு நம்ம இதில் கொடுக்க போகிறோம். அடுத்தது வந்துட்டு 2 கிளவுஸ் கொடுக்குறோம், ஒரு தோசை ஸ்ப்ரெட்டர் கொடுக்குறோம், ப்ளஸ் ஒரு தடுக்கா பேன் கொடுக்குறோம். ஓகே, அடுத்தது எதில் சமைச்சா நல்லது அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் கேட்டிங்கன்னா, ரெண்டுலேயுமே சமைங்க, ரெண்டுலேயுமே நல்லது தான். ஓகேவா, ரெண்டும் இரும்பு தான், இதுலேயும் இரும்பு கண்டென்ட் உங்களுக்கு வருது, இதுலேயும் இரும்பு கண்டென்ட் வருது. எதுக்கு நான் இரும்பு பாத்திரங்கள் வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் மெயின்லி வந்து பார்த்துட்டிங்கன்னா விமனுக்கு வந்துட்டு நிறையா வந்துட்டு உங்களுக்கு ஹீமோக்ளோபின் லெவல் வந்து கம்மியாக இருக்குது. நீங்கள் புதுசாக வந்துட்டு ஒரு கன்சீவ் ஆகிருக்காங்க, டாக்டர்கிட்ட செக்அப் போனீங்கன்னா அவங்க மெயினாக எழுதி கொடுக்குறது இரும்பு சத்து கம்மியாக இருக்குங்க, அயன் டேப்லெட்ஸ் எழுதி கொடுக்குறாங்க. நீங்கள் அயன் டேப்லெட்ஸ் பார்த்துட்டிங்கன்னா அயன் டேப்லெட்டில் போய் ஒரு மேக்னெட் எடுத்து வச்சு பாருங்களேன், உள்ளே வந்து அந்த மாத்திரையும் இதோ ஒட்டிக்கும். எதனாலன்னா அதில் வந்து அயன் பார்ட்டிகல்ஸே தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பதிலாக நம்ம வந்துட்டு ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம அயன் கண்டென்ட் ப்ராடக்டில் நம்ம சமைச்சு உட்கொள்ளும் போது நமக்கு இதில் இருக்க இரும்பு சத்து நமக்கு வந்து கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். ஸோ தட் எல்லாருமே, ஒன்லி விமென்ட்டு கிடையாது, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க முடிக்கும், எல்லாருக்குமே இரும்பு சத்துங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் அந்த இரும்பு சத்து எல்லாமே உங்களுக்கு வந்து அப்சர்வன்ஸு இதில் வந்து நிறையா இருக்கும். இதிலேருந்து சமைக்கும் போது இதில் இருக்கிற அந்த சத்துக்கள் எல்லாம் நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது, அதனால் வந்துட்டு இரும்பு சத்து வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதனால் இதில் சமைச்சு வச்சு சாப்பிடலாம். ஓகே, அடுத்து நான் வந்து ஷீட் அயன் வாங்கணுமா கேஸ்ட் அயன் வாங்கணுமா அப்படின்னு இன்னொரு கேள்வி கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நேரம் இருக்கா, நான் எல்லாம் அறாமல் நான் பண்ணுறேன், எனக்கு வந்து நேரம் இருக்குது, ஐ எம் நாட் ஸோ பிஸி, ஐ கேன் ஸ்பெண்ட் டைம் இன் மை கிச்சன் அப்படின்ட்டு இருக்கிறவங்க வந்து கேஸ்டியோன் ப்ரிஃபர் பண்ணலாம். ஏன்னா கேஸ்டியோன் வந்து ரொம்ப மொத்தமாக இருக்கும், அது கொஞ்சம் ஹீட் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், சரிங்களா. அதில் சமைக்கிறதும் கொஞ்சம், அதாவது ஹீட் ஆகிற முடிக்கும் தான் கொஞ்சம் லேட் ஆகும், ஆன பிறகு வந்து சூப்பர்பாக சமைச்சிடும், ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும் ஹீட்டு. ஆனால் ஷீட் அயன் பொறுத்த முடியும் சட்டுன்னு வேலையாயிடும், வச்ச உடனே அடுத்த நிமிஷம் வந்துட்டு உங்களுக்கு சூடாயிடும், சீக்கிரம் சீக்கிரமாக வேலை முடிக்கணுமா, எனக்கு வந்துட்டு பொறுமை எல்லாம் இல்லைப்பா, நான் சீக்கிரம் வேலை முடிச்சுட்டு ஆஃபீஸ் கோயஸ்ப்பா அப்படிங்கிறவங்க நீங்கள் ஷீட் அயன் வாங்கிக்கலாம், சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். அடுத்த க்வெஸ்சன் இன்னொரு க்வெஸ்சன் வந்துட்டு கேட்பாங்க, அது என்ன க்வெஸ்சன் பார்க்கும்போது, எப்படி மெயின்டைன் பண்ணணும், இப்போ ப்ரீ சீசன்டாக இரும்பு வாங்கிட்டேன்னா நான் அதில் என்னெல்லாம் தடவை வைக்க வேண்டாமான்னு கேட்குறாங்க. அது வந்து ரொம்ப தப்பான ஒரு மைண்ட் தாட்டு. நீங்கள் இரும்புன்னு எடுத்துட்டிங்கன்னா அது துரு பிடிக்கணும், துரு பிடிச்சா தான் அது இரும்பு. வந்து ஒருத்தங்க வந்துட்டு கூகுள் ரிவ்யூவில் கூட போன வருஷம் வந்துட்டு, ஐ பாட் ஷீட் அயான் செட் இன் 2021 ஆஃபர், ஐம் நாட் சாட்டிஸ்ஃபைடு, ரஸ்ட் ஆர் ஃபார்மிங் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ரஸ்ட் ஃபார்ம் ஆகிறது தாங்க இரும்பு, துரு பிடிக்கணும், துரு பிடிச்சாதான் இரும்பு, அப்படி இல்லைன்னா வேற என்னமோ கொடுத்துருக்காங்கன்ட்டு அர்த்தம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுவும் இல்லாமல் சில பேர் வாங்கிட்டு கழுவிட்டு துடைக்கிறது கூட கிடையாது, இது வாங்கிட்டு இதில் சமைக்கிறாங்களா, சமைச்சிட்டு நல்லா கழுவிட்டு எடுத்து அட்டாலிலையோ இல்லைன்னா ஏதோ ஒரு கபோர்ட்லேயே வச்சுருவாங்க, ஒரு வாரம் கழித்து 10 நாள் கழித்து எடுத்தால் என்ன ஆகும், துரு பிடிச்சி தான் போகும். இரும்பில் தண்ணி பட்டால் என்ன ஆகும், துரு பிடிக்கும். நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணணும்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஒரு சின்ன கிண்ணம் எடுத்துக்கோங்க, ஒரு துணி எடுத்துகிட்டு காட்டன் துணி எடுத்துகிட்டு அதில் உள்ளே வந்துட்டு காட்டன் பால் மாதிரி இவ்வளோ பெருசு செஞ்சுட்டு நல்லா முடிச்சு வச்சுட்டு எண்ணெய் வந்துட்டு அதில் வச்சுடுங்க. நீங்கள் சமைச்சு முடிச்சிட்டிங்களா, இந்த இரும்பு பாத்திரம்லாம் சமைச்சு முடிச்சிட்டிங்களா, இதை எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை கிளாத்தை வச்சு தொடச்சிட்டு அந்த எண்ணெய் கிண்ணத்தில் இருக்கிற அந்த இதை எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டு க்ரீஸ் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லைன்னா சிலிக்கான் ப்ரஷ் இருந்துச்சுன்னா அப்படியே வந்துட்டு க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். அதாவது சில விஷயம் சொல்லுவாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு சமைக்கிறது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா, புரியுதுங்களா. அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் எடுத்தீங்கன்னா தான் நமக்கு வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற மாதிரி பொருட்கள் நம்ம வாங்கி அதை மெயின்டைன் பண்ணால் தான் நமக்கு வந்து உட்கொள்ளும் பொழுது நமக்கு அந்த இரும்பு சத்தும் நமக்கு வரும், ஓகேங்களா.
அதனால இதுதான் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ். அடுத்தது வந்துட்டு இண்டக்ஷனில் வைக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி. கண்டிப்பாக இண்டக்ஷனில் வைக்கலாம், இரும்புனாவே இண்டக்ஷனில் வைக்கலாம். இன்றைக்கி ஒரு கஸ்டமர் வந்தாங்க, வந்துட்டு இதில் வந்துட்டு அந்த எவர் சில்வர் தட்டு இல்லையே, அப்புறம் எப்படி இது வந்து இண்டக்ஷனில் வேலை செய்யும்னு கேட்குறாங்க. இரும்புனாவே இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வச்சு வேலை செய்யலாம். அலுமினியத்துக்கு கீழே தான் வந்துட்டு அந்த இண்டக்ஷன் பேஸ் கொடுக்கணும், இரும்புக்கெல்லாம் அந்த இண்டக்ஷன் பேஸ் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. கேஸ்டியானும் நீங்கள் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வைக்கலாம். இந்த ஆப்பச்சட்டி மட்டும்தான் வைக்க முடியாது, ஏன்னா மொட்டையாக இருக்குது இல்லையா, ரவுண்ட் பாட்டம்டாக இருக்கிறதுனால இது வந்து நீங்கள் இண்டக்ஷனில் வைக்க முடியாது. ஆனால் நம்ம கொடுக்குற இந்த பணியாரக்கல் கூட இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வைக்கலாம். ஆனால் நம்ம முந்தானத்து நம்ம ஒரு குக்கிங் வீடியோ போட்டிருந்தோம், இண்டக்ஷன் ஸ்டவ் குக்கிங் வீடியோ, பிரியாணி போட்டது. அது பார்த்தவங்க எல்லாருமே நம்ம சொன்ன பிறகு இந்த செட்டு எல்லாம் சேர்த்து கிளப் பண்ணி புக் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ தட் நான் ரொம்ப கிளியராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் பார்த்துட்ருக்காங்க? 400 ஹாய் ஆல், 489 பேருக்கும் ஹாய். தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின், நிறைய ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. வி ஆர் ஸோ ஸோ பிளஸ் டு ஹாவ் சச் கைண்ட் ஆஃப் கஸ்டமர்ஸ். நிறைய பேர் வந்து ஆர்டர்ஸ் கொடுத்துட்டே இருக்கீங்க, நிறைய பேர் கடைக்கு வந்து ஆர்டர் பண்ணிகிட்ருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த விலை வந்து இந்த வருஷம் எங்களால் கொடுக்க முடிஞ்சது, அடுத்த வருஷம் எங்களால் இது போட முடியுமானா எங்களுக்கு டவுட்டாக இருக்குது. ஸோ தட் வேணுங்கிறவங்க இன்றைக்கி வந்துட்டு புக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி காலையில் நான் மார்க்கெட் போயிருந்தேன், அங்கே பார்த்தவங்க என்னை வந்துட்டு க்ரீட் பண்ணிவிட்டு, சங்கர் ஏன் இந்த தாட்டி வந்து 3 பர்னர் கண்ணாடி அடுப்பு போடலான்னு கேட்டாங்க. சார் கட்டுப்படியே ஆகலை சார் அப்படின்னு. நான் லாஸ்ட் இயரே சொன்னேன் என் ஒய்ஃப் கிட்டே, இன்னொன்று வாங்கிடலான்னு, ஒன்று தான் வாங்கணும், 2 வாங்கணும்னு நினச்சேன், அவன் ஒன்று போதும், நான் பாருங்க இந்த வருஷம் நீங்கள் கிளாஸ் டாப் போடலான்றாங்க. அந்த மாதிரி அடுத்த வருஷம் வருத்தப்படாதீங்க. இந்த வருஷம் 3 பர்னர் ஸ்டீல் ஸ்டவ்வாச்சு கொடுத்தனே, ஜம்போ பர்னராச்சு கொடுத்தமே இந்த விலைக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அடுத்த வருஷம் 3 பர்னருங்கிறது கொடுக்க முடியுமா இல்லையா அப்படிங்கிறது ஒரு பெரிய டவுட்டாக இருக்குது, சரிங்களா? ஸோ அதாவது நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்துட்டு இரும்பு பாத்திரத்தில் சமைக்கிறது வந்துட்டு நம்ம வந்துட்டு புளி போட்டு சமைக்கக்கூடாது. அப்படியா பிரதர், நிஜமாவா புளி போட்டு சமைக்கக்கூடாதான்னு கேட்குறாங்க. நீங்கள் இதில் வந்து புளி போட்டு சமைக்கலாம், ஆனால் என்னென்னா உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கணும். ரொம்ப நேரம் இதில் விட்டுட்டிங்கன்னா கலர் மாறிடும், புரியுதுங்களா? இரும்பில் வந்து புளிப்படும்போது ரொம்ப நேரம் அதிலேயே விட்டுட்டிங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அது கலர் வந்து மாறிடும், ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து கலர் மாறிடும். அதனால தான் நீங்கள் நம்ம பாத்திர செட்டு வாங்கிக்கலாம். இப்போ இதில் நீங்கள் சமைக்கிறீங்கன்னா நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திர செட் காம்போவும் ஒன்று வாங்கிக்கோங்க. உங்கள் வீட்டில் இருக்கும், இல்லை புதுசாக கல்யாணம் ஆகி கொடுக்குறவங்களுக்கு வந்துட்டு அது வாங்கிக்கோங்க. இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா கல்யாண கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வந்துட்டு அடுப்பை தவிர ஒரு எல்லா ஐட்டமும் புக் பண்ணிட்டு போனாங்க. ஒரு 7-8 கஸ்டமர்ஸ் அங்கேயே 7-8 கஸ்டமர்ஸ் வந்தாங்க. மீனாட்சி இங்கே 4-5 கஸ்டமர்ஸ், சிம்னிவல்ல 4-5 கஸ்டமர்ஸ். இப்போ நான் ஷூட் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு கஸ்டமர் ஃபேமிலி செட்டு எல்லாமே கல்யாண பொண்ணுக்கு வேணும்ன்ட்டு, அந்த மாதிரி நிறைய பேர் கல்யாணத்துக்குன்னு நிறைய புக் பண்ணி வைக்கிறாங்க. அந்த மாதிரி வேணுங்கிறவங்க சீக்கிரம் நீங்களும் புக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இது வந்து புளி போட்டு சமைக்கலாமா பழகக்கூடாதா பிரதர் அப்படின்னு கேட்டிங்கன்னா புளி போட்டு சமைக்கலாம், ஆனால் என்னென்னா சமைச்சு முடித்த உடனே அது வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடணும். அதுக்கு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும், சரிங்களா? அடுத்து இன்னொரு கேள்வி, நாட் ஃபார் ஸ்டோரிங், நாட் ஃபார் லாங் டைம் ஸ்டோரிங். இப்போ சமைக்கிறீங்க உடனே எடுத்து பரிமாறுறீங்க, அப்படி பண்ணலாம். 1 மணி நேரம் சில்வர் வாணலியில் வச்சு மூடி போட்டு வைக்கிற மாதிரி இதில் வைக்கக்கூடாது. சமைச்சிங்களா உடனே எடுத்து ஹாட் பேக்லேயோ இல்லைன்னா ஸ்டீல் பாத்திரத்துலையோ போட்டு வச்சுக்கணும். அதுக்கு தான் நம்ம ஹாட் பேக் காம்போவும் போட்டிருக்கோம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் காம்போவும் போட்டிருக்கோம். இதுவும் வாங்கிட்டு அதுவும் வாங்கிக்கலாம் நீங்கள். வேறு என்ன க்வெஸ்சன்ஸ் ப்ரோ? அவ்வளோதான், ஓகே. இதுதான் இன்றைக்கு க்வெஸ்சன்ஸ், நிறையா க்வெஸ்சன்ஸ் கேட்டிருந்தாங்க. ஹோப்ஃபுல்லி நான் எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த 8 பீஸ் இந்த அயன் செட்டுக்கு பார்த்துட்டிங்கன்னா 300 ரூபா ஷிப்பிங் சார்ஜ் இருக்குது. தமிழ்நாடுக்குள்ளே 2222 ரூபா ப்ளஸ் 300 ரூபா ஷிப்பிங் சார்ஜஸ். அப்புறம் அதே மாதிரி கேஸ்டியானுக்கும் பார்த்துட்டிங்கன்னா 300 ரூபா ஷிப்பிங் சார்ஜஸ் இருக்குது. அடுத்த விஷயம் இன்னொன்று சிம்பிளாக சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன். என்னென்னு பார்க்கும்போது இரும்பு சத்து இருக்கிற பொருள் வந்துட்டு நம்ம வாங்கி யூஸ் பண்ணும்போது வீட்டில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு முடிக்க எல்லாருக்குமே இரும்பு சத்து ஸ்ப்ரெட் ஆகுது அப்படிங்கிறது வந்து ஒரு சந்தோஷமான விஷயம். பழைய காலத்தில் பார்த்துட்டிங்கன்னா அலுமினியமுக்கு முன்னாடி வந்துட்டு பார்க்கும்போது எல்லாமே இரும்பு சட்டியில் யூஸ் பண்ணாங்க. அதெல்லாம் அப்படியே காலம் காலமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டிக்ரீஸ் ஆகி அட்லீஸ்ட் ஒரு தோசைக்கல்லுக்காச்சும் இரும்பு வச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அந்த தோசைக்கல்லுக்கும் இரும்பு வைக்கிறது இல்லை நிறையா பேர் வீட்டில். அதனால் கண்டிப்பாக வந்துட்டு இந்த இரும்பு செட்டு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்த உடனே எப்படி நீங்கள் வாஷ் பண்ணி மெயின்டைன் பண்ணணும்னா, இந்த பொருள் உங்கள் வீட்டுக்கு வந்த உடனே நல்லா துணி போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. நல்லா சோப் தூள் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு லிக்விட் டிட்டர்ஜென்ட்டாக இருந்துச்சுன்னா இன்னும் பெஸ்ட்டு, லிக்விட் சோப்பாக இருந்துச்சுன்னா இன்னும் பெஸ்ட்டு. நல்லா வந்துட்டு ரேதர், ஃபோம் ரேதர் வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ட்ரை கிளாத் வச்சு தொடச்சிட்டு ஓவர் நைட் வந்துட்டு எண்ணெய் தடவி விட்டுருங்க.
அடுத்த நாள் யூஸ் பண்ணுங்கள், பக்காவாக இருக்கும். அப்புறம் அடுத்தடுத்த முறையும் நாங்கள் என்ன தடவணுமான்னு கேட்குறீங்க. நீங்கள் கழுவும் போது மட்டும் என்ன பாத்திரம் சமைச்சிட்டீங்க, கழுவுறீங்க, கழுவின பிறகு நல்ல துணி வச்சு தொடச்சிட்டு ஆயில் கிரீஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு சும்மா மேலாக ஒரு லேயர் அரைஞ்சி வச்சிட்டிங்கன்னா போதும், அவ்வளோதான். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ரஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகாது, சரிங்களா? ஸோ தட் சூப்பரான நாலேஜ் உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா P8, இது 2,222 ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் 300 ரூபீஸ். இது வந்து P12, 8 பீஸ் பொருள் வந்துடும். இதுவும் 2,222 ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் 300 ரூபீஸ். இதில் வந்து 100 செட்டு தான் மிக மிச்சம் இருக்குது. இதில் வந்துட்டு 500 புக்கிங் முடிஞ்சிருச்சு. இன்னொரு 200 பீஸ் எங்களால் ஏற்பாடு பண்ண முடிஞ்சதுனால இப்போ வந்துட்டு 700 பீஸாக இது கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் 9 நாள் இருக்குது, சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க. புரியல? அவுட் ஆஃப் தமிழ்நாடு வந்து உங்கள் பின்கோடுக்கு தகுந்த மாதிரி மாறுங்க. உங்கள் பின்கோடு போட்டிங்கன்னாவே ஷிப்பிங் சார்ஜஸ் போகும்போது வந்துடும். மினிமம் 400 வரும். தமிழ்நாடுக்குள்ளே 300 தான், அதுக்கு மேலே 1 ரூபா கூட எக்ஸ்ட்ரா எடுக்க மாட்டாங்க. அதர் ஸ்டேட்ஸ் மினிமம் 400 ரூபீஸ். அப்புறம் சில பேரெல்லாம் ரொம்ப தொலைவில் இருப்பாங்க பின்கோடில், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பின்கோடு வந்துட்டு அந்த பின்கோடுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து மாறும், ஓகேங்களா? இதுதான் எனக்கு தெரிஞ்ச நாலேஜ், என்னால் கொடுக்க முடிஞ்சது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால் கண்டிப்பாக கேஸ்ட் அயானும் பெஸ்ட்டு தான், ஷீட் அயானும் பெஸ்ட்டு தான், ரெண்டுலேயுமே சமைக்கலாம். ஆனால் ரொம்ப நேரம் ஸ்டோர் பண்ணக்கூடாது. சமைச்சிங்களா உடனே எடுத்து வேறு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கணும். இதில் சாப்பிடும்போது கண்டிப்பாக நம்ம பெனிஃபிட், என்ன பெனிஃபிட்னா இரும்பு சத்து நமக்கு வந்து நம்ம நல்லா இன்னும் ஆரோக்கியமாக இருக்கலாம். ஸோ தட் சூப்பரான இந்த P8 அண்ட் P12 வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த ப்ராடக்ட்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கில் போய் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண பொருட்கள் எல்லாமே 4ஆம் தேதிக்கு மேலே 5ஆம் தேதியிலேருந்து ஷிப்மெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஃபிஃபோ மெத்தட், ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட். நாங்கள் 14ஆம் தேதியிலேருந்து ஆர்டர்ஸ் எடுக்க ஆரம்பித்தோம். அதனால் அந்த 14ஆம் தேதியிலேருந்து ஆர்டர் பண்ணவங்களுக்கு எல்லாம் நாங்கள் ஃபஸ்ட்டு 5ஆம் தேதி வந்து 14ஆம் தேதி 15ஆம் தேதி ஆர்டர் பண்ணவங்களுக்கெல்லாம் அனுப்ப ஆரம்பிப்போம். ஸோ தட் சூப்பரான இந்த 2 ப்ராடக்ட்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. வேணும்னா சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா, நம்ம அடுத்தடுத்த ப்ராடக்ட்ஸ் பற்றி ஏதாச்சும் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா, இன்னும் 9 நாள் தான் இருக்குது, எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுங்க, நான் உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி இன்னொரு வீடியோ ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஸோ தட் சூப்பரான இந்த நாலேஜ் உள்ள வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மீனாட்சி அண்ட் மீனாட்சி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோ அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனே வரும். இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை கேட்ச் பண்ணுறேன். அண்டில் தென், திஸ் இஸ் சங்கர் சைனிங் ஆஃப். டேக் கேர், பை பை அண்ட் குட் நைட்.